நார்த் கொரியால நடக்கிற பல விஷயங்கள் ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் எப்பவுமே இருக்கும். உதாரணத்துக்கு அந்த நாட்டுல இருக்க மக்கள் வெளிநாட்டு படங்களோ இல்ல சிடி வச்சிட்டு இருக்கிறது தெரிஞ்சாலும் அவங்களுக்கு மரண தண்டனை கிடைக்கிறது கூட வந்து வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்னடா இது, வெளிநாட்டு படங்களை பார்த்தா கூட மரண தண்டனை தருவாங்க, இதே மாதிரி இங்க கொண்டு வந்தா என்ன ஆகும்? அந்த அளவுக்கு வந்து அந்த நாட்டுல இருக்கிற மக்கள் வந்து ரொம்பவே வந்து பயந்து பயந்து வந்து வாழ்ந்து இருக்க வேண்டியதா ஒரு சூழ்நிலை இருக்கு. நார்த் கொரியாவோட அதிபரான கிம் ஜாங் உன் தான் அப்பா இறந்ததுக்கு அப்புறம் 2011 அதிபரா வந்து தேர்ந்தெடுக்கிற. நார்த் கொரியாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து சோ காலங்காலமா பாத்தீங்கன்னா வந்து தலைமுறை தலைமுறையா வந்து அவங்களோட குடும்ப வாரிசுகள் தான் ஆழ்ந்துகிட்டு இருக்காங்க. நார்த் கொரியால இருக்கிற எந்த ஒரு அதிபரும் பண்ணாத நிறைய விஷயங்களை முன் வந்து பண்றாரு. நாட்டோட வளர்ச்சிக்காக பல திட்டங்களை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்றாரு. சோ அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கிற பல நாட்டு அதிபர்களோட வந்து கையெழுத்து அந்த திட்டங்களை வந்து கொண்டு வரதுக்கு சோ பேச்சுவார்த்தையும் நடத்துறாரு. கிம் ஜாங் உன் பொறுத்த வரைக்கும் நாட்டு மக்களுக்கு நல்ல திட்டங்களை கொண்டு வரமோ இல்லையோ சோ தனக்கு பிடிச்ச விஷயத்த மட்டும் தான் வந்து அவர் வந்து செயல்படுத்துறதுல ரொம்ப மும்முரமாவே முனைப்பாவும் இருப்பாங்க அப்படின்றது சொல்றாங்க. சோ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா வந்து அந்த நாட்டுல இருந்து எந்த ஒரு தலைவரும் சரி சோ அவங்க வந்து நேரடியா வந்து பிரெஸ்ஸோ இல்ல டிவி சேனல்ஸ்க்கு வந்து அவங்க வந்து எந்த ஒரு டைரக்டா வந்து இன்டர்வியூஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. சோ கிம் ஜாங் உன் வந்து ஒரு சில இடங்கள்ல வந்து அவர் வந்து ரிப்போர்ட் பிரஸ்க்கு வந்து கொடுத்திருக்கிறது. சோ ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து அவர் பண்றது வந்து ஆச்சரியமா வந்து அந்த நாட்டு மக்கள் வந்து அவர் மூலமா பாக்குறாங்க அப்படின்றதும் வந்து ஆரம்ப காலத்துல சொல்லப்படுது. இப்படி அப்பப்போ வந்து வெளிப்படையா பேசினாலுமே வந்து கிம் ஜாங் உன் பத்தி வந்து நிறைய விஷயங்கள் வந்து புதிராவே இருக்கு. கிம் ஜாங் உன் தன்னோட பள்ளி படிப்புகளை வந்து சுவிட்சர்லாந்துல இருந்து தன்னோட நெருங்கிய உறவினரோட வீட்டுல இருந்து பண்றாரு. சுவிட்சர்லாந்துல அவர் தன்னோட மேல் படிப்பு பண்ணும்போது சோ அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் எவ்வளவு சுதந்திரமா இருக்கிறாங்க அப்படின்றத பாக்குறாரு. சோ தன்னோட நாட்டு மக்களும் அந்த மாதிரி சுதந்திரமா இருக்கிறதுக்கு சோ அவர் வந்து அந்த மாதிரி கொண்டு வருவாரு. என்னென்ன மக்களுக்கு நடந்தது எல்லாமே என்னமோ ஏமாற்றம் தான். சோ தான் ஒரு சராசரியான மனுஷனா இருந்தா இந்த ஒரு சலுகைகளும் அவருக்கு கிடைக்காது. தன்னோட தலைமுறை வாரிசு வழியா வந்த ஒரே காரணத்தினாலதான் எனக்கு வந்து இந்த ஒரு விஷயம் நடக்குது. சோ இதுல எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது. சோ மக்கள் வந்து சோ வெளிநாட்டுல இருக்கிற ஒரு கலாச்சாரமோ இல்ல வெளிநாட்டுல கிடைக்கக்கூடிய வசதிகளான சோ சராசரியா நம்ம எல்லாருக்கும் வந்து சோ போன் இன்டர்நெட் கனெக்ஷன் இதெல்லாம் நமக்கு கிடைக்கிறது அந்த நாட்டுல இருக்கிற மக்கள் யாருக்குமே வந்து அந்த வசதிகள் வந்து போய் சேராம இருக்கிறதுக்கு காரணம் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லப்படுது. சோ இந்த வசதிகள்லாம் வந்தா மக்கள் வந்து மற்ற நாட்டுல இருக்கிற மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து கோரிக்கைகளா வைப்பாங்க. அந்த கோரிக்கைகள் எல்லாம் கிம் ஜாங் உன் அவருக்கு வந்து பிடிச்சிருந்தா மட்டும்தான் செயல்படுத்த முடியும், இல்லனா செயல்படுத்த முடியாது அப்படின்ற ஒரு காரணம் வந்து சோ அவருக்கு வந்து இருக்கு அப்படின்றதுனால நிறைய விஷயங்கள் வந்து அது வந்து நாட்டிலே வந்து பல பிரச்சனைகள் உருவாகும் அப்படின்றதுனால வந்து சில விஷயங்கள் வந்து ஒதுக்குனது வந்து இப்ப வரைக்கும் ஒதுக்குனதா தான் இருக்கு. சோ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா பள்ளி படிப்புல கூட பாத்தீங்கன்னா வந்து அந்த நாட்டு மக்கள் மேக்சிமம் என்ன விஷயம் அவங்க வந்து படிப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிம் ஜாங் உன்னோட வரலாறு பத்தி தான் வந்து அதிகமா படிக்கிறதா இருக்கும். சோ இதை தாண்டி வேற எந்த விஷயமும் வந்து அவங்க நாட்டு மக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு தேவையா இல்லாத விஷயம் அப்படின்றத வந்து அவர் வந்து நினைக்கிறாங்க. சோ இது இப்படி எல்லா விஷயங்களும் பாத்தீங்கன்னா வந்து இவரை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா வந்து சோ அவரை பத்தியே வந்து சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் அவரோட இளமை பருவத்துல இருந்து அவர் வந்து நாட்டு மக்கள் வந்து அதிபர் ஆனதுக்கு அப்புறமும் வந்து அந்த விஷயத்த வந்து அவர் வந்து செயல்படுத்திட்டே இருக்காரு. தன்னோட பள்ளி படிப்பை சுவிட்சர்லாந்துல பண்ணும்போதும் தெரியும் அவருக்கு வந்து நண்பர்களான நிறைய பேர் கூட அவர் சண்டை தான் அதிகமா போட்டிருக்காங்க அப்படின்றதையும் சொல்றாங்க. சோ அவருக்கு வந்து மிலிட்டரி போர்சஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சின்ன வயசுலயே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கனால சோ அவர் அதிபர் ஆனதுக்கு அப்புறம் அந்த விஷயங்கள்லாம் வந்து அவர் தானா முன் வந்து நிறைய திட்டங்களும் வந்தீங்கன்னா வந்து அதுக்கு ஐடியா சஜஷன்ஸ் எல்லாம் வந்து கொடுக்கவும் செய்யறாரு. சோ இப்படி பள்ளி படிப்பை முடிச்சுட்டு அதிபர் ஆகும்போது அவர் ஒரு சில வினோத சட்டங்களும் வந்து கொண்டு வராரு. கிம் ஜாங் உன் தன்னை சுத்தி இருக்கிறவங்க தன்னோட கீழே தான் இருக்கணும் அப்படின்றதுல ஒரு ஆழமான எண்ணம் எப்பவுமே அவருக்குள்ள இருந்திருக்கு. அவர் சின்ன வயசுல வந்து அவருக்கு வந்து மீன் பிடிக்கிறது ரொம்பவே வந்து அவருக்கு பிடிச்ச ஒரு விஷயம். யாராவது வந்து அவர் வீட்டுல இருக்கவங்க மீன் பிடிக்கிறதுக்காக வந்து கரைக்கோ ஆற்றுக்கோ போகும்போது சோ தானும் வந்து அந்த இடத்துல வந்து போய் அவர்களோட சேர்ந்து சோ மீன் பிடிக்கிறதுக்கு வந்து அவரும் வந்து அந்த இடத்துல வந்து போய் பார்ட்டிசிபேட் பண்ணிப்பாரு. தன்னோட நாட்டு மக்கள் பசியும் பஞ்சத்துல இருக்கிறாங்கன்ற எந்த ஒரு விஷயமும் வந்து அவர் வந்து தெரியதில்ல. கிம் ஜாங் உன் பொறுத்த வரைக்கும் பெண்களோட ஒப்பீனியனை ரொம்பவே வேல்யூ பண்ணுவாரு அப்படின்னு சொல்றாங்க. சோ எந்த ஒரு முக்கியமான முடிவு எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் போதெல்லாம் வந்து சோ தன்னோட மனைவி இல்லனா தாயார் இல்லனா வந்து பிளட் ரிலேஷன் இப்படி இருக்கிற யாராவது கிட்ட சோ ஒரு சின்ன ஒரு கருத்து கேட்டுட்டதுக்கு அப்புறம் தான் அதுக்கான இறுதி முடிவும் எடுப்பாங்க அப்படின்றதும் சொல்லப்படும். கிம் ஜாங் உன் பத்தி நிறைய விஷயங்கள் வெளியே தெரியாம இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கருத்து சுதந்திரம் அந்த நாட்டுல கிடையவே கிடையாது. சோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்க அதை வந்து முதல்ல வந்து சோ அந்த அதிபர் மூலமா வந்து பெர்மிஷன் வாங்கிட்டதுக்கு அப்புறம் அதை பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வந்து வெளிக்கொண்டு வருவாங்க. சோ அப்படி இல்லாத ஒரு பட்சத்துல கிம் ஜாங் உன் தெரியாம அவருக்கு வந்து எந்த ஒரு விஷயம் தெரியப்படுத்தாம செயல்படுத்தவே கூடாது அப்படின்றது தான் நார்த் கொரியாவோட சோ மிகப்பெரிய ஒரு ரூல்.
சோ உதாரணத்துக்கு மரண தண்டனையை தன்னோட மாட்டு மக்களுக்கு மட்டும் இல்ல தன்னோட நெருங்கிய உறவினர்களுக்கு கூட வந்து கிம் ஜாங் உன் மரண தண்டனை விதிச்சிருக்கதாகவும் சொல்லப்படுது. சோ அவர் வந்து அவரோட பதவிக்கு வந்து சோ பல பேர் வந்து அவர் உறவினர்களே வந்து ஆசைப்பட்டதாகவும் இவர் பதவிக்கு வந்ததுக்கு அப்புறமும் பாத்தீங்கன்னா வந்து இவரை வந்து இன்னும் குழந்தைத்தனமாகவும் நடத்துறதுனாலயும் வந்து கிம் ஜாங் வந்து அவர் அதிருப்தியில வந்து அவரை வந்து சோ அந்த ஒரு தண்டனையை வந்து அந்த நாட்டில இருந்து தன்னோட உறவினர்களுக்கும் சேர்த்து வந்து அப்படி ஒரு விஷயங்கள் எல்லாம் வந்து மரண தண்டனையா கொடுக்கறாரு. இப்படி கிம் ஜாங் உன் பண்ற பல விஷயங்கள் வந்து மக்களுக்கு ஒரு சில விஷயம் வந்து ஏத்துக்கிட்டாலும் ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்களால வந்து சில விஷயத்தை பதிலுக்கு வந்து எதையுமே வந்து பேசக்கூடாதுன்ற ஒரு சட்டத்துக்குள்ள இருக்கிறாங்க மக்கள். கிம் ஜாங் 2009 வந்து ரியோசல் ஜோ அப்படின்ற ஒருத்தங்களை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து நார்த் கொரியால இருக்கிற ஒன் ஆஃப் த சிங்கிங் குரூப்ல வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆன ஒருத்தங்க வந்து ஸோ அவரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அந்த ட்ரூப்ஸ்ல இருந்த எல்லாரையுமே வந்து அவர் வந்து சாவடிச்சிருக்கிறதாகவும் வந்து சொல்லப்படுது. ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ தன்னோட மனைவி வந்து பத்தி வந்து எந்த ஒரு காசுக்கு வந்து வெளியில வந்து தெரியக்கூடாது. ஸோ அப்படி நாளைக்கு வந்து அந்த குரூப்ல இருக்கிறவங்க யாராவது ஏதாவது பேசுறது கூட வாய்ப்பு இருக்கும் அப்படின்றது வந்து ஸோ என்னை வந்து அந்த மாட்டில் அந்த குரூப்ல இருக்கிற எல்லாருமே வந்து அவர் வந்து சாவடிக்கிறார். கிம் ஜாங் தன்னோட நாட்டில் ஒரு பெரிய அம்யூஸ்மெண்ட் பார்க் கட்டுறாரு. ஸோ அங்கே இப்போ இருக்கிற ஜென்ரேஷனும் இல்லை இதுக்கு அப்புறம் வரப்போற ஜென்ரேஷனுக்கும் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால ஸோ அதை வந்து கட்டி முடிக்கிறாரு. ஸோ அப்படி கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் பல அதிகாரிகள் அந்த ஓப்பனிங் செரிமனிக்கு வராங்க. அவரும் பார்த்தீங்கன்னா வந்து அதில் ஒரு ரைடு வந்து எடுக்கிறாரு. ஸோ அந்த ரைடு வந்து பாதியிலே நிற்க போகும்போது கிம் ஜாங் ரொம்பவே வந்து சுக்கோவப்படுறாரு. ஸோ அந்த நேரத்தில் வந்து தன்னோட மனைவியை தான் வந்து ஸோ இருக்கிற சிச்சுவேஷன் என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு கிம் ஜாங் கிட்ட வந்து பொறுமையாக வந்து அதை வந்து கன்சல் பண்ணுறாரு. இப்படி பல விஷயங்கள் வந்து கிம் ஜாங் தன்னோட மனைவி கிட்ட கேட்டு அந்த விஷயங்கள் வந்து புரிஞ்சுக்கிறாரு. சோ தன்னோட மனைவி மட்டும் இல்லாம தன்னோட தாயார் சிஸ்டர்ஸ் இப்படின்னு எல்லார்கிட்டயுமே வந்து கேக்குறாரு. சோ என்னதான் வந்து கிம் ஜாங் நிறைய பேர் வந்து தன்னோட உறவினர்களும் பெண்களும் வந்து சோ அவர்கிட்ட வந்து சொன்னாலும் தனிச்சையாக வந்து சோ கிம் ஜாங் தவிர வந்து வேற யாராலையுமே வந்து முடிவு எடுக்கவே முடியாது. கிம் ஜாங் என்னோட மனைவியா இருந்தாலும் சரி சிஸ்டரா இருந்தாலும் சரி சோ அவர்களே வந்து தனிச்சையாக ஒரு முடிவு எடுக்க முடியாதுன்ற பட்சத்துல தன்னோட நாட்டு மக்கள் வந்து சோ எந்த அளவு வந்து அவங்களுக்கு சுதந்திரம் இருக்கும்ன்றது யோசிச்சு பாருங்க. சோ இவ்வளவு விஷயம் கிம் ஜாங் உன்னை பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. சோ இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. சோ இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். அண்டர் திஸ் இஸ் சேமன். டாடா, பை பை.